Hi friends, welcome to Exam Tamil. நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல வர bell buttonயும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் next videos நாங்க போடும்போது உங்களுக்கு உடனே notification வரும். இந்த வீடியோல வந்து நம்ம time and workல ஒரு different concept alternate days அப்படிங்கற concept பார்க்க போறோம். So நிறைய questions நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா எக்ஸாம்ல வரும் இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ்ல ஒர்க் பண்ணா எப்படி எப்படி நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுவும் ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டு கேட்ட டவுட் தான் இது. ஸோ அப்படியே நான் ஆல்டர்னேட் டேஸ் கான்செப்டே டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஏ பி அண்ட் சி கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 11, 20, 55 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ் அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஏபிசி மூணு பேர் இருக்காங்க, மூணு பேரும் தனித்தனியா வேலை பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் சோ ஏக்கு எத்தனை நாள் ஆகும், 11 டேஸ் ஆகுது. சோ நம்ம டைம்ல எழுதிக்கிறோம். பிக்கு எத்தனை நாள் ஆகும், 20 டேஸ் ஆகுது. அப்புறம் சிக்கு எத்தனை நாள், 55 டேஸ். சோ இப்ப டைம் நமக்கு காலம் வந்துருச்சு. இப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மூணு நம்பரோட காமன் நம்பர் எடுத்துப்போம். சோ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 11, 20, 55 இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 220 வரும். சோ 220 எனி காமன் நம்பர் நீங்க எடுத்துக்கலாம். மூணுக்கு மூணு டேபிள்லயும் வரணும், அவ்வளவுதான். சோ நம்ம எல்சிஎம் எடுத்துட்டா ஈஸியா இருக்கும். சோ இப்ப டூ, இப்ப நமக்கு டிஸ்டன்ஸ் வந்துச்சு. டிஸ்டன்ஸ்னா என்ன, அந்த டோட்டல் ஒர்க். சோ எவ்வளவு வேலை செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது. இப்ப சப்போஸ் இது வந்து ஒரு சேர் பண்ற வேலை அப்படின்னு வச்சுக்கோங்க. 220 சேர்ஸ் வந்து பண்ணணும், அதுதான் இந்த வேலை. சோ அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். சோ 220/11 பண்ணா நமக்கு ஸ்பீடு கிடைச்சிடும். இந்த டேபிள் எப்படின்னா, இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ரெண்டு இருக்குன்னா ஸ்பீட் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மூணாவது காம்பனன்ட் சோ 220/11 20 வரும். சோ அதே மாதிரி பிக்கு 220/20 சோ 11 வரும். 220/55 சோ இங்கே 4 வரும். சோ இப்ப இந்த டேபிள் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்பீட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏவோட ஸ்பீட் வந்து தனியா, ஏவோட ஸ்பீட் வந்து 20, பியோட ஸ்பீட் 11, சியோட ஸ்பீடு 4 கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்ப என்ன கேக்குறாங்கன்னு பாக்கலாம். ஹவு சூன் கேன் த ஒர்க் பி டன் இஃப் ஏ இஸ் அசிஸ்டட் பை பி அண்ட் சி ஆன் ஆல்டர்னேட் டேஸ். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஒர்க் எவ்வளவு நாள் நம்ம முடிக்க முடியும். இஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஏ இஸ் அசிஸ்டட் பை பி அண்ட் சி ஆன் ஆல்டர்னேட் டேஸ் அப்படின்னா நான் ஒர்க் பண்றது ஏ தான். சோ இப்ப ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏ ஒர்க் பண்ணானா, ரெண்டாவது நாள் வந்து ஏ இஸ் அசிஸ்டட் பை பி அண்ட் சி. சோ ரெண்டாவது நாள் வந்து ஏ பி சி மூணு பேர் சேர்ந்து ஒர்க் பாக்குறாங்க, பி அண்ட் சி வந்து ஏக்கு ஹெல்ப் பண்றாங்க. சோ இப்ப ஆல்டர்னேட் டேஸ் தான். சோ ஒரு நாள் ஏ, ஒரு நாள் ஏபிசி, திரும்ப ஒரு நாள் ஏ வேலை பாக்குறான், திரும்ப ஒரு நாள் ஏபிசி மூணு பேர் சேர்ந்து வேலை பாக்குறாங்க, பிஎம்சியோ ஹெல்ப் பண்றாங்க ஏக்கு. சோ இந்த மாதிரி போச்சுன்னா எத்தனை நாள்ல இந்த வேலையா முடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேயா, சோ இப்ப நம்ம எப்படி எழுதிட்டு போறோம்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து வேலை பாக்குறது யாரு, ஏ மட்டும்தான். சோ ஏவோட ஸ்பீட் என்னன்னா 20, ஏவோட ஸ்பீட் வந்து 20 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. சோ வெறும் ஏவோட ஸ்பீட் வந்து 20. ரெண்டாவது நாள் வந்து பியூசியும் சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. சோ அப்ப வந்து ஏவோட ஸ்பீடு பிளஸ் பியோட ஸ்பீட் 11 பிளஸ் சியோட ஸ்பீடு 4 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதுதான் இங்க எழுதுறேன். ஓகேயா, சோ இப்ப ஏபிசி மூணு பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எவ்வளவு வரும், 20, 31 + 4, 35. ஓகே, சோ இப்ப ஃபர்ஸ்ட் டே வந்து 20, ஏ மட்டும் வேலை பாக்கறான். சோ டோட்டல் ஸ்பீட் 20. ரெண்டாவது நாள் 35, மூணாவது நாள் திரும்ப 20, நாலாவது நாள் திரும்ப 35. சோ இதே மாதிரி போகும், இதுதான் நம்மளோட ஸ்பீடு. சோ இதை வச்சு இப்ப நம்ம எப்படி டேஸ் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, டோட்டல் ஒர்க் என்னது 220. சோ மொத்தமா முடிக்க வேண்டிய வேலை வந்து 220. சோ 220 சேர்ஸ் வந்து பண்ணணும். சோ இதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். இப்ப நம்ம என்ன பண்ணிப்போம்னா, இந்த 20 + 35 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா, சோ 20 + 35 என்ன, 55 வரும். சோ மொத்த வேலை வந்து 220. சோ இப்ப காமனா நம்ம எடுக்கிறது 55, இந்த 20 + 35. சோ 55 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்னா 4. சோ 4 நாள் ஆகுது. இந்த 4ங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து 4. இந்த 4னா இந்த 55க்கு 4 வாட்டி. சோ 4 × 55 வரணும். சோ இப்ப 20, 35 ஒரு 55 ஆச்சா, 20, 35 இது ரெண்டாவது 55 திரும்ப. சோ இப்ப 20, 35, 20, 35, 20, 35, 20, 35. சோ 4 தடவை 55 வருது இல்லையா, அப்படின்னா நமக்கு 220 வந்துடும்.
ஏன்னா 20 + 35 55 55 55 55 ஸோ 4 × 55 வந்தால் 220 வருது. ஸோ புரியுது அவங்களுக்கு அந்த கான்செப்ட் நான் என்ன சொல்ல வரேன். 220 டோட்டல் ஒர்க். ஸோ ஒரு நாளைக்கு 20 வருது ஸ்பீடு, ஒரு நாளைக்கு 35 வருது. இதே தான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ டோட்டலாக நான் எடுத்துக்கிறேன் 55 எடுத்து டிவைட் பண்ணா 4 வருது. ஸோ 4 × 55 வரணும். அப்படின்னா என்ன, 20 35 20 35 20 35 20 35 இது 4 வாட்டி வருது இல்லையா. அப்படின்னா எத்தனை டேஸ் இது, 1 2 3 4 5 6 7 8 டேஸ் மொத்தமா. ஸோ இந்த 8 டேஸ் எடுக்குது டோட்டலா. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். என்னன்னா இப்ப ஒரு நாள் ஏ, ஒரு நாள் ஏபிசி, ஒரு நாள் ஏ, ஒரு நாள் ஏபிசி, இந்த மாதிரி 8 நாளைக்கு வேலை செஞ்சாங்கன்னா முடிஞ்சிடும் வேலை. ஸோ இப்ப இந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் கொஸ்டின் வந்ததுன்னா நம்ம எப்படி அட்டன் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீடை வந்து கண்டுபிடிச்சிக்கணும், ஏபிசியோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மொத்தமா ஏபிசியோட நம்ம ஸ்பீடை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பீடு கண்டுபிடிச்ச உடனே எப்படி வேலை செய்யறாங்க அப்படிங்கிற பேட்டர்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு நாள் ஏ, ஒரு நாள் ஏபிசி, ஒரு நாள் ஏ, ஒரு நாள் ஏபிசி, அந்த மாதிரி அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த இடத்துல ஸ்பீடை சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ ஸ்பீடு எவ்வளவு வருது அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா 20, ஏபிசினா 35. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளோ, 220. ஸோ டோட்டல் ஒர்க்கை நம்ம அந்த ஸ்பீடால டிவைட் பண்ணுவோம், 55. ஸோ டிவைட் பண்ண 4 வருது. 4 ஏ ஏபிசி ரெண்டுத்தையும் சேர்த்து, ஸோ ஒரு நாள் ஏ, ஒரு நாள் ஏபிசி, அதனால 4 × 2 அப்படின்னு பண்ணோம்னா 8 வந்துடும் ஆன்சர். புரியுது அவங்களுக்கு, ஒரு நாள் ஏ, ஒரு நாள் ஏபிசி ரெண்டுத்தையும் சேர்த்தா 55. ஸோ அதை பிரிச்சா 20 35 20 35 20 35 வரும். ஸோ 8 வேலை பார்த்தாங்கன்னா வேலை முடிச்சிடும். ஸோ ஆல்டர்னேட் டேஸ்னா ரொம்ப நிறைய பேர் வந்து காம்ப்ளிகேட்டட் இருக்கு, ஐயோ கஷ்டமான கொஸ்டின் அப்படின்னு நினச்சி கொஸ்டினை பார்த்தே விட்டுருவாங்க அட்டன் பண்ணாம. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதை செஞ்சு இதே மெத்தட்தான் ஆல்டர்னேட் டேஸ்க்கும், ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கான்செப்டை எக்ஸ்டெண்ட் பண்றோம் அவ்வளவுதான். இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் புரிஞ்சிச்சுன்னா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அந்த கொஸ்டினை பார்த்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு ஆல்டர்னேட் டேஸ் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விட்றாதீங்க. கொஸ்டின் தயவு செஞ்சு சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. இனிமேல் வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.